மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். நீங்கள் யாவரும் ஏழாம் தரத்தில் படித்து வருகின்றீர்கள். உங்களுக்கு ஒரு பாடநூல் உண்டு. இந்த தமிழ் பாடநூலில் 10 தொகுதிகள் உள்ளன. இந்த 10 தொகுதியில் உள்ள பாடங்களை இன்னும் தெளிவாக்குவதற்கு நாம் சில நிகழ்ச்சிகளை தயாரித்து இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை கண்டு பயன்பெறுங்கள். இன்று முதல் தொகுதியை பார்ப்போம். உங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்களிடம் நீங்கள் மதிப்பும் அன்பும் காட்டி வருகிறீர்கள். அன்பன் குடும்பத்தில் அம்மா, அப்பா, தாத்தா ஆகியோர் இருக்கிறார்கள். அன்பன் குடும்பத்தை பற்றி இந்த பகுதியில் சிறிது பார்ப்போம். வீட்டில் பெற்றோரை மதித்தல். அன்பன் ஏழாம் தரத்தில் படிக்கிறான். அவன் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள். அன்பனுடைய அப்பா ஒரு கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்கிறார். அவன் அம்மா வேலைக்கு போவதில்லை. அவர் வீட்டு வேலைகளை கவனிக்கிறார். அவன் தங்கை செல்வி 5ஆம் தரத்தில் படிக்கிறார். அன்பனுடைய தாத்தா வயதானவர். அவரும் அன்பனின் வீட்டில் வாழ்கிறார். அவர் மிகவும் நல்லவர். வீட்டில் அவர் எல்லாருக்கும் நல்ல உதவியாக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் நல்ல அறிவுரைகளை கொடுக்கிறார். தாத்தா அன்பனுக்கும் செல்விக்கும் பல அழகான நீதி கதைகளை கூறுகிறார். அன்பனும் செல்வியும் தாத்தா கொடுக்கின்ற அறிவுரைகளை நன்றாக கேட்கிறார்கள். அதனால் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குகிறார்கள். அன்பனுடைய தாத்தா இளம் வயதில் கடினமாக உழைத்தார். அவர் தம் குடும்பத்தை நன்றாக கவனித்து வந்தார். தாத்தா முதுமை பருவம் அடைந்தார். அதனால் அவரோடு அன்போடும் மரியாதையோடும் பேச வேண்டும் என்று அப்பா அடிக்கடி சொல்லுவார். அன்பனுடைய அம்மாவும் அப்பாவும் தாத்தாவை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள். வீட்டில் அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வார்கள். அவர்கள் வீட்டில் அமைதியும் இன்பமும் உண்டு. அதனால் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார்கள். இனி வினாக்களுக்கு விடை அளிக்கவும். அன்பனின் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். அன்பன் ஏழாம் தரத்தில் படிக்கிறான். அவன் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள். விடை: அன்பனின் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள். வினா 2. அன்பனின் அப்பா எங்கே வேலை செய்கிறார்? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். அன்பனுடைய அப்பா ஒரு கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்கிறார். அவன் அம்மா வேலைக்கு போவதில்லை. விடை: அன்பனின் அப்பா ஆசிரியராக வேலை செய்கிறார். வினா 3. யார் அன்பனுக்கும் செல்விக்கும்
அழகான நீதி கதைகளை கூறுகிறார். மீண்டும் ஒருமுறை பகுதியை பாருங்கள். தாத்தா அன்பனுக்கும் செல்விக்கும் பல அழகான நீதி கதைகளை கூறுகிறார். விடை: தாத்தா அன்பனுக்கும் செல்விக்கும் அழகான நீதி கதைகளை கூறுகிறார். வினா 4. தாத்தாவோடு எப்படி பேச வேண்டும்? மீண்டும் ஒருமுறை பகுதியை பாருங்கள். தாத்தா முதுமை பருவம் அடைந்தார், அதனால் அவரோடு அன்போடும் மரியாதையோடும் பேச வேண்டும் என்று அப்பா அடிக்கடி சொல்லுவார். விடை: தாத்தாவோடு அன்போடும் மரியாதையோடும் பேச வேண்டும். வினா 5. அன்பனுடைய அம்மாவும் அப்பாவும் யாரை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள்? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். அன்பனுடைய அம்மாவும் அப்பாவும் தாத்தாவை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். வீட்டில் அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வார்கள். விடை: அன்பனுடைய அம்மாவும் அப்பாவும் தாத்தாவை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள்.